நண்பருக்கும் வணக்கம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சியில் இருந்து ஒரு கம்பைனடு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 85 வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது 4/9/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20/9/2024 6 மணியோட இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் 20/9/2024 தான். விடோ கரெக்ஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/9/2024 to 1/10/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரீ எக்ஸாம் டேட் வந்து 9/2/2025. ஸோ இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் வரும். ஸோ அட்மிட் கார்டு இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு அவைலபிளாக வரும். மெயின் எக்ஸாம் டேட்டு 21/22/2025 தான் வந்து இதற்கான மெயின் எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஓபிசியில் வந்து 200 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதே போல் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டும் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இது மூலிமா வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம், அல்லது பேங்க் இ சலான் மூலிமாவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த யூபிஎஸ்சி ஜியாலஜிஸ்ட் 2025 எக்ஸாமில் டோட்டல் 85 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025 உங்களுக்கு போஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜியாலஜிஸ்ட் குரூப் ஏல வந்து டோட்டலாக 16 வேகன்சி. இதுக்கு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அப்பியரிங் மாஸ்டர் டிகிரி ஜியாலஜிக்கல் சயின்ஸ் அல்லது ஜியாலஜி ஆர் அப்ளைடு ஜியாலஜி ஆர் ஜியாலஜி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் இன்ஜினியரிங் ஜியாலஜி ஆர் மெரைன் ஜியாலஜி ஆர் எர்த் சயின்ஸ் ஆர் எனி அதர் ஈக்குவலண்ட் டிகிரி வந்து இதில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜியாலஜிஸ்ட் குரூப் ஏல ஜியோபிசிஸ்ட் குரூப் ஏல வந்து 6 வேகன்சி, 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள. ஸோ இதுக்கு வந்து மெரைனு இந்த மாதிரியான இந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டிகிரி இன் சயின்ஸ் ஃபாலோவிங் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, அப்ளைடு ஃபிசிக்ஸு, ஜியோஃபிசிக்ஸ் இது எல்லாமே. கெமிஸ்ட்ரி குரூப் ஏல 2 வேகன்சி, மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள. அதே போல் சயின்டிஸ்ட் பி ஹைட்ரோஜியாலஜி கெமிக்கல் ஜியாலஜிஸ்டில் வந்து 61 வேகன்சி, 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள. இதுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அப்பியரிங் ஆயிருக்கணும் ஃபைனல் இயராக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஜியாலஜி ஆர் அப்ளைடு ஜியாலஜி ஆர் மெரைன் ஜியாலஜி ஆர் எனி அதர் ஈக்குவலண்ட்டான டிகிரி கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படிங்கிற அந்த 3 ஸ்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸில் இருக்கும். அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும், இது வந்து கன்வென்ஷனல் டைப் பேப்பர்ஸில் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 1 வந்து ப்ரிலிமினரி ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு 400 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 2ல வந்து 600 மார்க்கு, தேர்டு ஸ்டேஜில் வந்து 200 மார்க்கு. ஸோ இங்கே வந்து ஸ்டேஜ் 1க்கான அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த ஜியாலஜிஸ்ட் குரூப் ஏ, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் பி, ஸோ அசிஸ்டண்ட் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் குரூப் பி, இது எல்லாத்துக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸில் 2 ஹவர்ஸு 100 மார்க்கு, பேப்பர் 2ல ஜியாலஜி ஹைட்ரோஜியாலஜி 2 ஹவர்ஸு 300 மார்க்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக 400 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 2 ஹவர்ஸ் 100 மார்க்கு, ஜியோஃபிசிக்ஸில் வந்து 2 ஹவர்ஸ் 300 மார்க்கு, டோட்டலாக 400 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமுங்கான அந்த சிலபஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாலஜிஸ்ட் குரூப் ஏ, அதுக்கப்புறம் குரூப் பி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் கெமிஸ்ட்ரி குரூப்பு, அடுத்து சயின்டிஸ்ட் பி குரூப்பு, இதுக்களுக்கான அந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2, 3, அது இதில் கொடுத்து டுரேஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இதற்கான மார்க் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸோட இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க நீங்கள்.